அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சாபத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் இரண்டு செய்திகள் கொண்ட ஒரு செய்தி தொடரை நான் பேச இருக்கின்றேன் இது முதல் செய்தியாக இருக்கிறது கடந்த ஐந்து வருடங்களில் மிகவும் விரிவாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் வெளியேறப்பட்ட சத்தியங்களைத்தான் நீங்கள் இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள் இந்த சத்தியங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை புரட்சிகரமான விதத்தில் உருமாற்றி இருக்கின்றன இந்த சத்தியங்களை பலருக்கு கற்றுக் கொடுக்கும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது அந்த விதத்தில் இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்ட கணக்கிலடங்கா ஜனங்களுடைய வாழ்க்கையும் இது உருமாற்றி இருக்கின்றது இந்த சத்தியங்களை நான் போதித்த சில இடங்களிலே செய்தியின் முடிவில் இந்த சத்தியத்தின் மூலம் தேவன் அருளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் ஜனங்களை பார்த்து கேட்பேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீத ஜனங்கள் அதற்கு ஆயத்தமாக இருப்பதை நான் கண்டிருக்கின்றேன் அவர்களுடைய வாழ்க்கையில் வியக்கத்தக்க ஆச்சரியமான மாற்றங்கள் நடந்ததை நான் பார்த்திருக்கின்றேன் பல வருடங்களுக்கு முன்பு மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஜாம்பியா என்ற இடத்தில் நான் பிரசங்கித்தது இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகின்றது இந்த தலைப்பில் தான் நான் அன்று போதித்தேன் கூட்டத்தின் முடிவில் ஒரு மனிதர் என்னிடம் வந்தார் ஆப்பிரிக்கர்கள் பொதுவாக பெரிய பணக்காரர்களாக இருப்பதில்லை ஆனால் இந்த நபர் நன்கு உடை உடித்திருந்தார் இவர் நன்கு படித்த நபராகவும் இருந்தார் இவர் அப்படியே என்னுடைய பாதத்தில் விழுந்தார் நான் அனுமதித்திருந்தால் அவர் என் பாதத்தை முத்தமிட்டிருப்பார் பிறகு அவர் எழுந்து நின்றார் அவருக்கு நாற்பது வயதிற்கும் அவர் சொன்னார் என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் வழி வேதனையிலே கழித்திருக்கின்றேன் மிகவும் பரிதாபமான நிலையை நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் ஒரு சந்தோஷமான நாளையும் நான் அனுபவித்ததில்லை ஆனால் அவர் தொடர்ந்து சொன்னார் உங்களோடு சேர்ந்து நானும் அந்த ஜபத்தை செய்தபடியால் எனக்குள் இருந்த சகலமும் மாறிவிட்டது இப்பொழுது நான் முழுமையாய் விடுதலையாக இருக்கிறேன் என்று சொன்னார் இப்பொழுது நான் முற்றிலும் ஒரு வித்தியாசமான நபராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அந்த அளவிற்கு ஒரு விடுதலை அவருடைய வாழ்க்கையில் உண்டானது பிரியமானவர்களே ஆக இந்த செய்திக்கு வல்லமை இருக்கிறது இப்பொழுது நாம் நேராக கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்துக்கு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதுதான் இந்த செய்திக்கு அடிப்படையாக இருக்கிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு திட்டத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் எப்படி ஆயிற்று இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது நடந்த ஒரு பரிமாற்ற நிகழ்வை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றன மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற பழைய ஏற்பாட்டு லேவியராகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது மரமாகிய அந்த சிலுவையிலே இயேசு தொங்கின பொழுது அவர் சாபமானார் தேவனால் முன்குறிக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட ஒரு தெய்வீக பரிமாற்றம் தான் அங்கு நடந்தது பெரியமானவர்களே இதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றன ஏசு நம்மீது வரவேண்டிய ஒவ்வொரு சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அதனால் நாம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் தேவன் நமக்காக முன் ஆயத்தம் செய்திருக்கின்ற ஆசீர்வாதத்துக்குள்ளும் நாம் நுழைகின்றோம் ஆகையால் இது மிகவும் எளிமையான நடைமுறைக்கு உகந்த ஒரு பரிமாற்றமாகும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு சாபமானார் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை உங்களுக்கு நிஜமாக்கும்படி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இதை சொல்லும்படி நான் உங்களை அழைக்கின்றேன் உங்களுடைய கரங்களை நீங்கள் இப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் தீமையான காரியத்துக்கு உங்களுடைய இடது கரத்தையும் நன்மையான காரியத்துக்கு உங்களுடைய வலது கரத்தையும் ஒரு அடையாளமாக பயன்படுத்துங்கள் என்னை ஒருமுறை கவனியுங்கள் பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து இதை செய்யலாம் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு சாபமானார் நான் சொல்வதை நீங்கள் திரும்பமாக சொல்லுங்கள் பெற்றுக்கொள்ளும்படி சாபமானார் சரியாக சொன்னீர்கள் என்னுடைய வலது கருத்துக்கு நேராக உங்களுடைய இடது கரம் இருக்கிறது என்பதை இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் நிமித்தம் குழப்பமடையாதீர்கள் உங்களுக்கு அருகில் இருப்பவருடைய மூக்கை இடித்து விடாதீர்கள் இதை மிகவும் கவனத்தோடு செய்யுங்கள் யாரையும் இடித்து காயப்படுத்தி விடாதபடி செய்ய பாருங்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா நாம் ஆசிர்வாதத்தை நமக்காக சாபமானார் நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றால் சாபங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களின் தன்மையை குறித்து உங்களுக்கு விலைக்கு சொல்ல போகிறேன் வேத வசனங்களில் இவை இரண்டு மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன வேதாகமத்தில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை பல்வேறு வடிவங்களில் ஏறக்குறைய அறுநூறு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நினைக்கின்றேன் சாபம் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட அதை போல பாதி முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன் பெரும்பாலான தேவனுடைய ஜனங்கள் சாபங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களின் தன்மையை மெய்யாகவே அறிந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கின்ற மீட்பின் மூலம் நாம் சாபத்திலிருந்து விடுதலையானவர்களாய் ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன் ஆனால் பல்வேறு இடங்களுக்கு நான் பிரயாணம் செல்லும் பொழுது ஒன்றை நான் கவனித்திருக்கின்றேன் தேவனுடைய ஜனங்களில் பலர் ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு பதிலாக சாபங்களின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு பிரதானமான காரணம் சாபம் என்றால் என்ன ஆசிர்வாதம் என்றால் என்ன என்பதை அவர்கள் இன்னும் பகுத்தறியவில்லை என்பதே காரணமாகும் ஒருவேளை அவர்களால் அதை பகுத்தறிய முடியும் என்றாலும் சாபத்திலிருந்து விடுதலையானவர்களாய் ஆசிர்வாதத்துக்கள் எப்படி பிரவேசிப்பது என்பதை அவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கலாம் இது அவர்களுக்கு ஒரு இரண்டாவது காரணமாக இருக்கின்றது ஆகையால் ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்களை குறித்த ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுத்துவிட்டு இதை நான் ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இவை இரண்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் வாகனங்களாக இருக்கின்றன இயற்கையான ஒன்றை நாம் இங்கு கையாளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் இவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது ஆசீர்வாதங்கள் என்றால் நன்மைகளுக்கு ஏதுவாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சுமந்து செல்லும் ஒரு வாகனமாக இருக்கின்றது சாபங்கள் என்றால் தீமைகளுக்கு ஏதுவாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சுமந்து செல்லும் அது ஒரு வாகனமாக இருக்கின்றது அவைகளில் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் பெரும்பாலும் அவைகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடந்து தொடர்ந்து செல்கின்றன அவைகள் சாபங்கள் என்றால் அவைகளின் கிரியைகள் எவ்வாறு துண்டித்தெறிவது என்பதை அந்த நபர் அறியும் வரை அந்த சாபங்கள் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக கிரியை செய்து கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே அதன் விளைவாக பலர் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் சிலர் கூட பல தலைமுறைகளுக்கு முன் நிகழ்ந்தவைகளின் தொடர்ச்சியை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய பிரச்சினைக்கான ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் கண்டுபிடித்தாக வேண்டும் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கான சரியான ஒரு செயலில் நீங்கள் இப்பொழுதே இறங்கியாக வேண்டும் பிரியமானவர்களே ஆசிர்வாதங்கள் மற்றும் சாபங்களை சுமந்து செல்கின்ற வாகனங்கள் வார்த்தைகளாக இருக்கின்றன அவைகள் பேசப்பட்ட வார்த்தைகளாகவும் இருக்கலாம் எழுதப்பட்ட வார்த்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுக்குள் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளாகவும் இருக்கலாம் சாபங்கள் மற்றும் ஆசிர்வாதங்கள் இவை இரண்டும் கண்களால் பார்க்கக்கூடிய பொருட்களாலும் அனுப்பப்படுகின்றன அல்லது இடமாற்றமும் செய்யப்படுகின்றன ஆகையால் இவைகள் எப்பொழுதும் வார்த்தைகளோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை மிகவும் எளிமையான ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்தவர்களாய் நாம் அனுசரிக்கின்ற கத்துடைய திருப்பந்தியில் நாம் ஆசிர்வதிக்கின்ற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா என்று பவுல் கேட்கிறார் ஆகையால் திராட்சரசம் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த பாத்திரத்தின் மூலம் தேவன் ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு அனுப்புகின்றார் பழைய ஏற்பாட்டில் பொருட்கள் மூலமாக அனுப்பப்பட்ட சாபங்களை குறித்து பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன மிகவும் குறிப்பாக மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு உண்மையில்லாதவளாக குற்றஞ்சாட்டப்பட்டால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சோதனை உண்டு ஆசாரியன் அவளை ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைத்து செல்வான் ஒரு சாபத்தை எழுதி பிறகு அந்த சாபத்தின் வார்த்தைகளை கழுவி அந்த மையை ஒரு தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தில் ஊற்றுவான் அந்த தண்ணீரை குடித்து அந்த சாபத்தை தன்மேல் உச்சரிக்கும்படி அவளுக்கு சொல்லப்படும் அவளும் அந்த தண்ணீரை குடிப்பாள் அவள் குற்றமற்றவளாக இருப்பாள் என்றால் அவளுக்கு ஒன்றும் நடக்காது அவளுடைய கணவனும் அவளை திரும்பவும் ஒருபோதும் குற்றம் சாட்டவும் முடியாது ஆனால் அவள் குற்றம் செய்தவளாக இருப்பாள் என்றால் அவளுடைய சரீரத்தில் மோசமான அழிவுக்கெதுவான வியாதிகள் கொள்ளும் கண்களால் காணக்கூடிய ஒரு பொருள் மூலமாக ஒரு சாபம் எவ்வாறு அனுப்பப்பட்டது என்பதை ஒரு எடுத்துக்காட்டின் வழியாக நான் இங்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த எடுத்துக்காட்டில் தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரம்தான் அந்த பொருளாக இருக்கின்றது இப்பொழுது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் இந்த சத்தியத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிராத வெறும் யூகத்தின் கோட்பாடுகளை நான் ஒருபோதும் போதித்ததில்லை என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவைகளோடு கூட ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டவைகளை தான் நான் பெரும்பாலும் போதித்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த செய்தி அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்னை படிப்படியாக எச்சரித்த மூன்று சம்பவங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைக்கு நான் நேரடியாக வந்துவிடவில்லை தேவன் இந்த சத்தியங்களை எனக்கு படிப்படியாக வெளிப்படுத்தினார் சில குறிப்பிட்ட அனுபவங்களின் வழியாக கடந்து செல்லும்படி தேவன் என்னை அனுமதித்தார் அந்த சூழ்நிலைகளை நான் கையாளும் பொழுதுதான் இந்த சத்தியங்களை பார்க்கும்படி என் கண்களை தேவன் திறந்து சத்தியங்களை இவ்வழியாய் கற்றுக்கொள்ளும்படி தேவன் என்னை நடத்தினார் என்று தான் நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டின் கடைசிக்கு நான் திரும்பி செல்கின்றேன் அப்பொழுது நான் என்னுடைய முதல் மனைவி லிடியாவோடு புளோரிடாவுள்ள ஃபோர்ட் லார்டேல் என்ற இடத்தில் நான் வசித்து வந்தேன் என்னுடைய அம்மாவளி தாத்தாவிடமிருந்து பல்வேறு சீன கலைப்பொருட்கள் எனக்கு கிடைத்திருந்தன அவைகள் எங்களுக்கு எப்படி கிடைத்தன என்பதை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வரலாற்று உண்மை சொல்லியே ஆக வேண்டும் என்னுடைய தாத்தா பிரிட்டிஷ் ராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் பிரிட்டிஷ் அரசாங்கம் எலும்புகிற குத்து வீரன் அதாவது பாக்ஸர் ரைசிங் அல்லது கழகம் பண்ணுகிற குத்து வீரன் பாக்ஸர் ரிபல்லியன் என்று அறியப்பட்ட சீன கழகக்காரர்களை ஒடுக்கும் நோக்கத்தில் ஒரு படையை சீனாவிற்கு அனுப்பி வைத்தது அந்த படையை நடத்தி செல்லும் பொறுப்பில் என் தாத்தா இருந்தார் சீனாவில் அவர் சேகரித்த பல்வேறு பொருட்களோடு கூட அவர் திரும்பி வந்தார் காலப்போக்கில் என்னுடைய அம்மா மூலம் அவைகளின் சில பொருட்களை தாத்தா வழி சொத்தாக எனக்கு கிடைத்தன அவைகளில் நான்கு பொருட்கள் துணிகளில் தையல் வேலையாய் எம்பிராய்டரி செய்யப்பட்ட மிகவும் கவர்ந்திருக்கக்கூடிய டிராகன் படங்களாகும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான பொருட்களில் செய்யப்பட்டிருந்தன மிகவும் கவர்ந்திருக்கக்கூடியவை என்று நான் சொல்லும்பொழுது அவைகளின் நிறங்களை குறித்து தான் நான் அப்படி சொல்கின்றேன் சீன கலாச்சாரத்தை கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கின்ற ஒருவர் என்னிடம் சொன்னார் அவைகள் ராஜ்ய வகையை சேர்ந்த டிராகன்கள் அவைகளின் கால் நகங்களில் ஐந்து வளைந்த நகங்கள் இருக்கின்றன சாதாரண வகை டிராகன்களுக்கு நான்கு வலைநகங்கள் தான் உண்டு ஆனால் ராஜ்ய வகை டிராகன்களுக்கு ஐந்து வலைநகங்கள் உண்டு உண்மையில் என்னுடைய தாத்தாவோடு எனக்கு நெருங்கிய உறவு இருந்திருந்தால் அவரிடமிருந்து எனக்கு கிடைத்த இந்த பொருட்கள் மிகவும் முக்கியமானவை ஃபோர்ட் லார்டேல் என்ற இடத்தில் எங்களுடைய வீட்டை நாங்கள் கட்டின பொழுது நான் இந்த நான்கு டிராகன் படங்களையும் எங்களுடைய வீட்டின் அறையில் மாட்டி வைத்தேன் ஆனால் அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் எப்பொழுதாவது நீங்களும் இந்த அனுபவத்திலே பரிசுத்த ஆவியானவரால் அவ்விதத்தில் தொந்தரவு பண்ணப்பட்டிருக்கிறீர்களா இம்மாதிரியான சூழ்நிலைகளில் நான் முதலில் என்ன செய்வோம் தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் எனவே இப்படி சிந்திப்பதே முட்டாள்தனம் என்று சொல்லி நாம் அதை ஒதுக்கி தள்ளிவிடுவோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் வேதாகமத்தில் டிராகன் என்பது எதை குறிக்கின்றது என்று கேட்டார் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் அளவிற்கு நான் வேதாகமத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தேன் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே டிராகன் என்ற வார்த்தை தெல்ல தெளிவாக பிசாசை குறிக்கும்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் மற்ற இடங்களிலும் அந்த அர்த்தத்தில் தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பிறகு பரிசுத்த கேட்டார் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய நீ உன்னுடைய அறையில் பிசாசை விளம்பரப்படுத்தும் இந்த படங்களை மாட்டி வைத்திருப்பது சரியான ஒரு செயலாக இருக்குமா என்று கேட்டார் இதோடு எனக்கு கொஞ்சம் போராட்டம் இருந்தது முடிவில் நான் சொன்னேன் போதும் தேவனே இதில் நீர் ஜெயித்து விட்டே நான் இந்த டிராகன் படங்களை எடுத்து விடுகிறேன் என்று நான் அப்படியே அந்த டிராகன் படத்தை நான் எடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை ஆனால் அதற்கு பின் நடந்தவைகளையோ மிகவும் ஆச்சரியமான காரியங்களாகும் அந்த நேரம் வரை பண விஷயத்தில் போதுமான அளவு தான் என்னிடம் இருந்தது நான் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து பிரசங்கித்திருக்கிறேன் மரியாதைக்குரிய பல பட்டங்களை நான் வாங்கியும் இருக்கின்றேன் அவைகள் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானதாக இருந்தது ஆனால் எங்களிடத்தில் தேவைக்கும் அதிகமான பணம் இல்லை அது மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தில் விசித்திரமான காரியங்கள் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தன என்னுடைய மனைவியிடம் இயல்பாக பேசுவது எனக்கு கடினமாக இருந்தது என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து எனக்கு ஒரு உரிமை சொத்து கிடைத்தது அதன் மூலம் நிறைய பணம் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் பலருடைய பொறுப்பற்ற செயல்களால் அந்த பணம் எனக்கு கிடைக்காதபடி நெடுங்காலமாய் தடைபட்டுக் கொண்டே சென்றது இப்பொழுது நான் அந்த டிராகன் படங்களை அகற்றிவிட்டேன் அதனால் என்னுடைய பண விஷயத்தை நான் செழிப்படைய ஆரம்பித்தேன் இதை நானே உணர ஆரம்பித்தேன் பிரியமான நான் எதையும் வித்தியாசப்படுத்தி சொல்லவில்லை ஆனால் அடுத்த வருடமே என்னுடைய வேலையில் எந்த மாற்றங்களும் இல்லாமல் என்னுடைய வருமானம் இரண்டு மடங்கானது பிறகு எனக்கு அந்த உரிமை சொத்தும் கிடைத்தது அந்த சொத்து எனக்கு விடுவிக்கப்பட்டது நானும் என்னுடைய முதல் மனையும் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கினோம் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசுவாசப்படியாக இருந்தது ஆனாலும் இந்த வீட்டை வாங்கும்படி தேவன் தான் எங்களை வழிநடத்தினார் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்தோம் செழிப்பை குறித்து ரொம்பவும் சாதாரணமாக நான் போதித்து விடுவதில்லை அதை குறித்து போதிப்பதென்பது மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டும் செழிப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் நாங்கள் அந்த வீட்டிற்குள் குடிப்புகுந்தோம் நாங்கள் அந்த வீட்டில் ஒன்பது வருடங்கள் வாழ்ந்தோம் பிறகு நாங்கள் அதில் கொடுத்த விலையை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகமான விலைக்கு அதை விற்றோம் அதிலிருந்து எங்களுக்கு கிடைத்த பணத்தை கொண்டு நானும் என்னுடைய இரண்டாவது மணி ரூத்தும் எரிசிலேமே ஒரு வீட்டை கட்டினோம் அதற்கு அதிக செலவானது முந்தின வீட்டை விற்றதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு தேவன் அந்த தேவையை சந்தித்தார் நாங்கள் அதை திட்டமிடவே இல்லை ஒரு நோக்கத்தோடு இதற்காக நான் பிரயாசப்படவும் இல்லை ஆனால் ஒன்றை நான் உணர்ந்தேன் அந்த டிராகன்கள் மூலமாக என்னுடைய வீட்டிற்குள் ஒரு தீய பொல்லாத சக்தி ஊடுருவியதை நான் புரிந்து கொண்டேன் அந்த பொல்லாத சக்தியை இனங்கண்டறிந்து அதை விரட்டி அடிக்காதவரை என்னுடைய வாழ்க்கை மற்றும் ஊழியத்தை குறித்த தேவனுடைய திட்டத்தின் பரிபூர்ணத்துக்கள் என்னால் பிரவேசிக்க முடியவில்லை பிரியமானவர்களே இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் அதை நான் அடைய விடாதபடிக்கு எது தடுத்து கொண்டிருக்கிறது என்பதே நாம் அறியாமல் இருக்கின்றோம் உங்களால் இதை பார்க்க முடிகிறதா இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் இது உண்மையாக இருக்கின்றது என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் ஜனங்கள் சாபங்களுக்கு கீழ் வாழும் பொழுது அந்த சாபங்களிலிருந்து அவர்கள் விடுதலையானால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மேம்பட்டதாக சிறப்புள்ளதாக இருக்கு என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களால் அதை ஒரு சித்திரமாக பார்க்க முடியவில்லை பிறகு ஒரு சமயம் நான் ஒரு சபையில் போதித்துக் கொண்டிருந்தேன் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் மத்திய மேற்கு பகுதியில் அந்த சபையை பிரஸ்பட்டேரியன் சபை என்று அழைப்பார்கள் என்னுடைய செய்தியை நான் முடித்தேன் பிரசங்க பீடத்தின் பின்னால் நான் நின்று கொண்டிருந்தேன் அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய இடது பக்கத்திலிருந்து முன்வரிசையில் ஒரு குடும்பத்தார் உட்கார்ந்திருக்கதை நான் பார்த்தேன் அப்பாவும் அம்மாவும் ஒரு வாலிப மகளும் அங்கு உட்கார்ந்திருந்தனர் அவர்களை நான் பார்த்தபொழுது அந்த குடும்பத்தார் மீது ஒரு சாபம் இருக்கிறது என்பதை பரிசு தாவியான எனக்கு உணர்த்தினார் நான் அதை பிரசங்கிக்கவில்லை நான் அதை குறித்து சிந்திக்கவும் இல்லை அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிந்திருக்கவில்லை ஆகையால் நான் காத்திருந்தேன் அந்த குடும்பத்தார் மீது ஒரு சாபம் இருக்கிறது என்ற வார்த்தைகள் தெள்ளத் தெளிவாக திரும்பவும் திரும்பவும் எனக்கு வந்தது ஆகையால் நான் அந்த பெண்ணுடைய அப்பாவிடம் நேராக சென்று சார் உங்களுடைய குடும்பத்தின் மீது ஒரு சாபம் இருக்கிறது என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார் நான் அதை விசுவாசிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டேன் உண்மையில் எனக்கு இதில் முன் அனுபவம் இல்லை ஆனாலும் நான் விசுவாசத்தில் செயல்பட்டேன் அப்போது அந்த மனிதரும் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்திலும் மோசமான அழிவுகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கின்றன என்பதை அவரிடமிருந்தே நான் அறிந்து கொண்டேன் ஆகையால் ஒரு சாபம் இருந்தது என்ற உண்மையை அவரும் ஏற்றுக்கொண்டார் பிறகு சாபத்திலிருந்து அந்த குடும்பத்தாரை விடுதலை செய்ய முடி நான் ஒரு சுருக்கமான எளிமையான ஜெபத்தை சத்தமாக செய்தேன் இயேசுவின் நாமத்தில் என்று நான் சொல்லும் அந்த குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரு இடத்திலிருந்தும் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு சரீர அசைவு உண்டானது நான் அவர்களில் ஒருவரையும் தொடாத போதே இது நடந்தது நான் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து அந்த வாலிவெப்பெண்ணை கவனித்த பொழுது அவருடைய ஒரு காலில் அவருடைய தொடையிலிருந்து பாதம் வரை மாவுக்கட்டு போட்டிருப்பதை நான் கண்டேன் ஆகிய நான் திரும்ப வந்த நபரிடம் சென்று உங்களுடைய மகளின் கால் குணமாகும்படி நான் சமம் பண்ண நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டேன் அவர் அதற்கு உடனடியாக ஆம் என்று பதிலளித்தார் ஆனாலும் அவர் தொடர்ந்து இவ்வாறாக சொன்னார் என்னுடைய மகள் இதே காலை பதினெட்டு மாதங்களில் மூன்று முறை ஒடித்து விட்டால் இது சுகமாகாது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டனர் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் இன்றைக்கு நான் அதை கேட்டால் அதாவது பதினெட்டு மாதங்களில் ஒருவர் தன்னுடைய காலை மூன்று முறை ஒடித்து கொண்டார் என்பதை இன்றைக்கு நான் கேட்டால் ஒரு சாபம் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக சொல்வேன் அதை நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆனால் அப்பொழுது அது எனக்கு புதிதான ஒரு விஷயமாக இருந்தது பிறகு நான் வேறாக சொன்னேன் நான் செய்யப்போவதெல்லாம் அந்த காலை என்னுடைய கரங்களில் எடுத்து ஒரு எளிமையான ஜபத்தை நான் சொல்ல போகிறேன் என்று நான் சொன்னேன் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அந்த மனிதர் எனக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார் அவர் தன்னுடைய மகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் அவருடைய காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருக்கின்றார்கள் அவருடைய கால்கள் சுகமானதை அந்த எக்ஸ்ரே காண்பித்தது பிறகு சீக்கிரத்தில் அந்த மாவுக்கட்டை அகற்றிவிட்டார்கள் இதையெல்லாம் அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் இந்த சம்பவத்தை குறித்து நான் தியானித்த பொழுது இதை நான் உணர்ந்தேன் இந்த குடும்பத்தார் மீது இருப்பதாக தேவன் காண்பித்த அந்த சாபந்தான் அந்த மகளுடைய கால் சுகமாவதை தடுத்து கொண்டிருந்த ஒரு தடையாக இருந்தது தடையாயிருந்த அந்த சாபம் அகற்றப்படும் வரை அவருடைய கால் சுகமடையும்படி ஏறெடுக்கப்படும் ஜபங்களுக்கு பலன் இருக்காது பிரியமானவர்களே இது ஒரு கோட்பாடு ஒரு சாபம் ஒரு குடும்பத்தார் மீதோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் மீதோ இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுவிடாதபடிக்கு அந்த சாபம் அவர்களுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு தடையாக இருக்கின்றது இதை நான் நூற்றுக்கணக்காருடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பையும் தேவனுடைய சித்தத்திற்கான வழிவாசலையும் நான் அடைய விடாதபடிக்கு அந்த டிராகன்கள் தடையாக இருந்தன இந்த வாலிபப்பினுடைய வாழ்க்கையில் உடைந்து போன அவருடைய கால் சுகமாவது தான் தேவன் அவளுக்கென்று வைத்திருந்த ஆசிர்வாதம் ஆனால் அந்த சாபம் அதற்கு அவளுக்கு தடையாக இருந்தது பிறகு நான் அதை குறித்து போதிக்க ஆரம்பித்தேன் சாபங்களும் சாபத்துக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் நான் போதித்த மூன்று செய்திகள் அடங்கிய சில ஒளிநாடாக்களை நான் ஒளிப்பதிவு செய்து பலருக்கு கொடுத்தேன் அதன் விளைவு ஆச்சரியத்திற்குள்ளாக பல சாட்சிகளை நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன் தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல பல சபைகளிலும் வியக்கத்தக்க மாற்றங்களும் அற்புதங்களும் நடந்தன பிரியமானவர்களே அதில் ஒரு ஒளிநாடா தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நானும் என் மனைவி ரூத்தும் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று ஊழியம் செய்தோம் நாங்கள் கேப்டவுன் என்ற பட்டணத்தில் இருந்தோம் அங்கு நாங்கள் ஒரு யூத பெண்ணை சந்தித்தோம் அவர் கத்தராகி இயேசுவை தன் மேசியாவாகவும் தன் சொந்த ரச்சராகவும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து ரச்சிக்கப்பட்டிருந்தாள் அவளினிடம் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாள் நாங்கள் இதை அவளிடமிருந்து நேரடியாக கேட்டோம் ஒரு நிறுவனத்தின் தலைவருடைய தனி செயலாளராக இவர் வேலை செய்து வந்தார் இவர் பெரிய படிப்பு படித்தவர் இவர் அவ்வளவு முக்கியமான ஒரு பதவியில் வேலை பார்த்து வந்தார் இவளுக்கு நல்ல சம்பளமும் கிடைத்தது கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவருடைய நிறுவன தலைவரும் மற்ற அதிகாரிகளும் ஒரு பெண் சாமியாரின் வழி கீழ் விசித்திரமான ஒரு மதத்தை பின்பற்றி வந்ததை இவள் கண்டுபிடித்தாள் அப்பொழுது அந்த பெண் சாமியார் அந்த நிறுவன அதிகாரிகள் மேல் அருள் வாக்காக பேசின சில ஆசிர்வாதங்களை டைப் அடித்து கொடுக்கும்படி அந்நிறுவனத்தின் தலைவர் இவளிடம் கேட்டுக்கொண்டார் இந்த பெண் அதை டைப் செய்யும்பொழுது அந்த எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு என்பதை புரிந்து ஆகையால் அந்த அந்த பெண் அதை டைப் சாமியார் சொன்ன வார்த்தைகளை அவள் டைப் செய்வதற்கு மனது இல்லாத இருந்தது ஏனென்று சொன்னால் அவள் சொல்லிய சில ஆசீர்வாதங்கள் ஒரு வித்தியாசமான காரியமாக இருந்தது மட்டுமல்ல அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு சம்பந்தப்பட்டதாக இருந்ததை அவள் புரிந்து கொண்டாள் இவள் தன் நிறுவன தலைவரிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள் இந்த ஆசிர்வாதங்களை டைப் பண்ணுவதற்கு என் மனம் ஒத்துப்போகவில்லை என்று சொல்லிவிட்டார் அவளுடைய மேல் அதிகாரியும் இதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை அந்த பெண்ணிடம் என்னை மன்னித்து விடுங்கள் இதை உங்களுடைய மனசாட்சிக்கு எதிரானது என்பதை முன்பே நான் அறிந்திருந்தால் இதை செய்யும்படி நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் முடித்துவிட்டு சென்று விட்டார் இப்பொழுது நாம் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் அனுமானித்து பார்க்க வேண்டும் அந்த பெண் சாமியார் அருள்வாக்காய் சொன்ன ஆசிர்வாதங்களை அங்கு தனி செயலாளராய் வேலை பார்த்து கொண்டிருந்த இந்த பெண் படித்து கொடுக்கவில்லை என்பதை அந்த பெண் சாமியார் கேள்விப்பட்டிருப்பாள் என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அவள் என்ன செய்தாள் என்பதை யார் அறிவார் அவள் ஒரு சாபத்தை இந்த பெண் மீது பேசியிருக்கக்கூடும் ஆனால் அவள் பேசின சாபம் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாயிருக்க முடியாது ஆனாலும் அது உண்டாகினது நான் இந்த பெண்ணை மிரியம் என்று தான் அழைப்பேன் ஆனால் அது அவருடைய பெயர் அல்ல ஒரு சில வாரங்களுக்குள் மிரியாமின் விரல்கள் விரைத்து மேல் நோக்கி வளைந்து அப்படியே நின்றுவிட்டன அது அவளுக்கு மிகுந்த வலி வேதனையை கொடுத்தது அவளால் தன்னுடைய விரல்களை மடக்க முடியவில்லை அவ்வளவு வலி இருந்ததை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று அவள் சொல்கிறாள் அவள் தன்னுடைய கணவரை விட்டு வேறொரு படுக்கையில் படுக்க வேண்டியதாக இருந்தது காரணம் அவளுடைய கணவர் திரும்பி படுக்க முயற்சி செய்து அதனால் படுக்கையில் அசைந்து விட்டால் அவளுக்கு பயங்கரமாக வலிக்கும் பிரியமானவர்களே ஆகவே <tagli> தான் அவளுடைய <tagli> விரல்களில் <tagli> உண்டாகும் வழியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அவள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் சென்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் அவளுக்கு முடக்குவாத நோய் இருப்பது கண்டறியப்பட்டது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அவள் இப்பொழுது உடல் ஊனமுற்றவளாகி விட்டாள் அவளுக்கு இன்னொரு ஆவிக்குரிய பெண்ணிடமிருந்து இந்த ஒளி கிடைத்தன மெரியாம் இந்த ஒளி கேட்க வேண்டும் என்று அவள் உணர்ந்தால் முதலில் மெரியாம் இவர்களை குறித்து நிச்சயமாக இந்த ஒளிநாடாவை குறித்து உற்சாகம் அடைந்திருக்க மாட்டாள் சாபங்களை குறித்த சிந்தனையே அவளுக்குள் இருந்திருக்கிறது எப்படியோ இந்த இன்னொரு பெண் அவளை வற்புறுத்தி அவர்கள் இருவரும் உட்கார்ந்த அந்த ஒளிநாடாக்களை கவனமாக செவி கொடுத்து கேட்டிருக்கின்றார்கள் மூன்றாவது செய்தியின் முடிவில் நான் ஜனங்களை ஜபத்தில் நடத்துவேன் அந்த ஜபத்தின் மூலம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் எந்த ஒரு சாபத்திலிருந்தும் தங்களையே விடுதலை செய்து கொள்வார்கள் அந்த ஜபம் ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த ஒளிநாடா சிக்கிக் கொண்டது அது தொடர்ந்து ஓடவில்லை அது முன்னும் ஓடவில்லை பின்னும் ஓடவில்லை அதை வெளியே எடுக்கவும் முடியவில்லை பாருங்கள் பிரியமானவர்களே இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்பொழுது மிரியம் உடனே இப்பொழுது என்னால் இந்த சொல்ல என்று சொல்லியிருக்கிறார் எதிலும் சோர்வடையாத இந்த இன்னொரு பெண் வைத்திருக்கின்றேன் நான் அதை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அதை எடுக்கும்படி ஓடினார் அவர் மிரியாமை எப்படியோ இணங்க வைத்து அந்த ஜபத்தை வாசிக்கும்படி செய்துவிட்டார் மிரியாம் அதை முட்டாள்தனமாக நினைத்திருக்கக்கூடும் என்று தான் நான் நினைக்கின்றேன் அந்த பெண்ணின் வற்புறுத்தலுக்கு இணங்கி மிரியாம் எப்படியோ அந்த ஜபத்தை வாசித்து விட்டார் இப்பொழுது நீங்களும் அந்த ஜபத்தை மூன்று நிமிடங்களில் வாசித்து விட முடியும் அதைவிட அதிகமான நேரத்தை அதை எடுத்துக்கொள்ளாது ஆக மிரியாம் அந்த ஜபத்தை கடமையாக வாசித்தார் அவள் அந்த ஜபத்தை வாசிக்க ஆரம்பித்து முடிக்கின்ற நேரத்தில் அவளுடைய விரல்களும் கைகளும் முழுமையாக சுகமாக்கப்பட்டன பிரியமானவர்களே முடக்கு வாதத்திற்கான ஒரு அறிகுறியும் அங்கு இல்லை அவள் திரும்பவும் தன்னுடைய டாக்டரிடம் சென்றால் அந்த டாக்டரும் அவளை சோதித்து பார்த்து மருத்துவ ரீதியாக அவளும் சுகமானதை உறுதிப்படுத்தினார் நான் ஏன் இதை முக்கியப்படுத்தி வற்புறுத்தி சொல்கிறேன் என்று தெரியுமா அந்த பெண் பெற்றுக் கொள்ளும்படி அவள் ஜெபிக்கவில்லை அது அவருடைய மனதிலும் இல்லை அவள் அந்த சாபத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள் அவ்வளவுதான் அந்த சாபம் அங்கு உடைக்கப்பட்ட பொழுது அங்கு வியாதிக்கு இடமில்லாமல் போய்விட்டது பிரியமானவில்லை இதை உங்களால் பார்க்க முடிகிறதா நம் கண்களுக்கு தெரியாதபடி மறைந்திருக்கின்ற ஒரு தடையை குறித்து இன்னும் ஒரு எடுத்துக்காட்டிங் இருக்கின்றது ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவங்களை குறித்து பேசுகிற இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டின் ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்களை குறித்து தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறது அது எந்த அதிகாரம் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பதினான்கு வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்தும் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் சாபங்களை குறித்தும் பேசியிருக்கின்றன இப்பொழுது நாம் அதற்குள் செல்ல முடியாது நமக்கு அதற்கு நேரமில்லை அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு வசதியான நேரத்தில் நீங்கள் அந்த அதிகாரத்தை கவனமாக வாசித்து பாருங்கள் இதை ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இதை பலமுறை வாசித்திருக்கின்றேன் நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு தொகுத்து சொல்லப் போகிறேன் ஆனாலும் நீங்கள் சிந்திப்பது துல்லியமானதா இல்லையா என்பதை நீங்களே தயவு செய்து நிதானித்து பாருங்கள் முக்கியமான ஆசீர்வாதங்கள் மற்றும் முக்கியமான சாபங்களை குறித்த என்னுடைய தொகுப்பு இதோ அடிப்படையில் பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் என்ற இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிரானவை ஏழு ஆசிர்வாதங்கள் இங்கே இருக்கின்றன முதலாவது ஆசீர்வாதம் மேல்நிலைக்கு கொண்டுவருதல் அல்லது உயர்த்தப்படுவதாகும் அதாவது நீங்கள் இனி ஒருபோதும் இவ்வுலக காரியங்களின் கீழ் வாழ மாட்டீர்கள் என்று அர்த்தமாகும் இரண்டாவது ஆசீர்வாதம் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை முறையாகும் தேனுடைய ஆசிர்வாதத்தில் வாழும் ஒரு மனிதன் அவனுடைய அல்லது அவளுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கனி கொடுக்கிற ஒருவனாக இருப்பான் ஒருவளாய் இருப்பாள் மூன்றாவது ஆசிர்வாதம் சரீர ஆரோக்கியமாகும் நான்காவது ஆசிர்வாதம் செழிப்பாகும் ஐந்தாவது ஆசிர்வாதம் வெற்றியுள்ள ஜீவியமாகும் ஆறாவது ஆசீர்வாதம் நீ வாழாயிராமல் தலையாயிருப்பாய் என்று மோசை சொன்னார் ஏழாவது ஆசிர்வாதம் நீங்கள் கீழாயிராமல் மேலாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது பல வருடங்களுக்கு முன்னால் நான் இதை வாசித்துக் பொழுது தலையாயிருப்பதற்கும் இருப்பதற்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் என்ன என்று கத்தரிடம் நான் கேட்டேன் அவர் ஒரு எளிமையான பதிலை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன் தலை தீர்மானங்களை எடுக்கின்றது வாழானது இங்கும் அங்கும் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் பிரியமானவர்களே நீங்கள் தீர்மானங்களை எடுக்கிறீர்களா சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா அல்லது ஒரு வாழைப் போல உங்களால் புரிந்து கொள்ள முடியாத உங்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளினாலும் சக்திகளினாலும் நீங்கள் இங்கு மங்கும் இழுத்து செல்லப்படுகிறீர்களா நீங்கள் ஒரு வாளாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சாபத்தை கீழ் இருப்பது சாத்தியமாக இருக்கின்றது இந்த ஒவ்வொரு ஆசிர்வாதமும் இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்தில்தான் உண்டாயிருக்கின்றன என்று நான் இங்கு சொல்லவில்லை அதை நீங்கள் தான் பகுத்தறிய வேண்டும் இந்த விஷயத்தில் நமக்கு உதவும்படி ஒரே ஒரு நிபுணர் தான் இருக்கின்றார் அவருடைய பெயர் டெரிக்பின் செல்ல அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட விதத்தில் அவர்தான் உங்களுக்கு இதை விலக்கி காண்பிக்க வேண்டும் என்னால் பொதுவான சத்தியங்களை தான் பிரசங்கிக்க முடியும் ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் சாபங்களை குறித்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படியே ஆசீர்வாதங்களின் தன்மைக்கு நேர் எதிராக இருக்கின்றன நிந்திக்கப்படுதலும் கனிக்கொடாத தோல்விற்ற அல்லது மலட்டுத்தனமான வாழ்க்கையும் சாபத்தின் அடையாளங்களாக இருக்கின்றன அடிப்படையில் கனிக்கொடாத மலட்டுத்தனமான வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு சாபத்தோடு இருக்கின்றது மூன்றாவதாக எல்லா வகையான வியாதியுமே சாபமாக இருக்கின்றது உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் அந்த பட்டியலில் விடப்படாத வியாதியே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நான்காவதாக தரித்திரம் ஒரு சாபமாக இருக்கின்றது ஐந்தாவதாக தோல்வியிலே துவண்ட வாழ்க்கை ஒரு சாபமாக இருக்கின்றது ஆறாவதாக தலையாயிராமல் நீங்கள் வாழாயிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாபமாக இருக்கின்றது ஏழாவதாக மேலாயிராமல் நீங்கள் கீழாயிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாபமாக இருக்கின்றது இரண்டு கிறிஸ்தவர்கள் சந்தித்த போது இவ்வாறாக பேசிக் கொண்டதை குறித்து நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பிரதர் என்று அவர் கேட்டாராம் அதற்கு இன்னொருவர் சூழ்நிலைகளின் கீழ் நான் ஒன்றும் மோசமான நிலையில் இல்லை பிரதர் என்று பதில் அளித்திருக்கின்றார் கடந்த பல வருடங்களில் இந்த பட்டியலை தவிர நான் ஒரு சிறிய பட்டியலை தயாரித்தேன் அதாவது ஒருவேளை நான் ஒரு சாபத்தின் கீழ் போராடி கொண்டிருக்கிறேனோ என்பதை குறித்து என்னை எச்சரிக்கும்படி சில அறிகுறிகள் அடங்கிய ஒரு சிறிய பட்டியலை நான் தயாரித்தேன் ஒருவேளை வேளை என்று தான் நான் சொல்கின்றேன் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை விட்டுவிட்டு தனியாக இந்த பட்டியலை நான் தயாரித்தேன் ஆனாலும் இந்த பட்டியல் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தோடு அவ்வளவு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இந்த ஏழு அறிகுறிகள் அடங்கிய பட்டியலாக இருக்கிறது அந்த அறிகுறிகளில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் அது நீங்கள் ஒரு சாபத்தின் கீழ் இருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக காண்பிக்கிறது என்று நான் சொல்லவில்லை இதை நான் இங்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன் நீங்கள் தான் தேவனை நாடி தேடி இதற்குரிய குறை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆனால் இதில் பல அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் எவ்வளவு அதிகமாய் காணப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாய் நீங்கள் ஒரு சாபத்தின் கீழ் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது பிரியமானவர்களே இதோ என்னுடைய சிறிய பட்டியல் இப்பொழுது நான் என்னுடைய சிறிய பட்டியல் நான் கூற விரும்புகிறேன் முதலாவதாக மனதளவில் அல்லது உணர்ச்சி பூர்வமாக உடைந்து நொறுங்கிப் போவது என்பது சாபத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கின்றது ஜனங்கள் எங்கெல்லாம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறார்களோ அதை குறிக்கும்படி இன்றைக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அவன் அல்லது அவள் அப்படியே நொறுங்கி போய்விட்டால் என்று மற்றவர்கள் சொல்வார்களானால் உணர்ச்சி பூர்வமாக மனதளவில் அல்லது இரண்டிலும் உடைந்து நொறுங்கி போவதை இது குறிக்கின்றது இரண்டாவதாக அடிக்கடி அல்லது தொடர்ச்சியாக வியாதிப்படுவதாகும் குறிப்பாக இது ஒரு பரம்பரை வியாதியின் தாக்குதலாக இருக்கும் காரணம் சாபங்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடந்து செல்கின்றன இதை நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் சில சூழ்நிலைகளில் டாக்டர்களால் அந்த குறிப்பிட்ட வியாதிக்கு இயற்கையான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் இதுவும் ஒரு சாபத்தின் ஒரு அறிகுறி தான் மூன்றாவது அறிகுறி பெண்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கின்றது மலட்டுத்தன்மை கர்ப்பம் கலைந்து போதல் மாதவிடாயில் காணப்படும் பிரச்சனைகள் எல்லாம் சாபத்தின் அறிகுறிகளாக இருக்கின்றன நானும் ரூத்தும் இது போன்ற பிரச்சனைகளை உடைய பலருக்கு உதவி செய்திருக்கின்றோம் இவ்வகையான பிரச்சனைகளோடு ஒரு நபர் எங்களிடம் ஜெபிக்கும்படி வந்தால் நாங்கள் அதை ஒரு சாபமாக கருதி அதன் அடிப்படையில் அவருக்காக ஜெபித்து உதவி செய்வோம் இதில் ஒரு உண்மையை நாங்கள் கண்டறிந்து கொண்டோம் வியாதிப்பட்ட ஒருவருக்கு சாபத்திலிருந்து விடுதலையாவது எப்படி என்பதை முதலில் போதிக்காமல் ஊழியம் செய்கிறோம் என்றால் எங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் பெண்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உடையவர்கள் ஜெபத்திற்காக வரிசையில் வரும்படி ஒரு முறை நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் அப்படி வரிசையில் வந்தவர்களின் நடுவில் ஒரு ஆணும் நின்று கொண்டிருந்தார் அவருடைய முறை வந்தபொழுது நான் அவரிடம் கேட்டேன் உங்களுடைய பிரச்சனை என்ன ஒரு பெண்ணிற்கு இருக்கும் பிரச்சனை உங்களுக்கு எப்படி வரும் என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் தான் என்னுடைய பிரச்சனை அது ஒரு பெண்ணுக்குரிய பிரச்சனை தானே இருந்தாலும் நான் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்ததாக திருமண உறவு உடைந்து போவதும் குடும்பத்தினர் பிரிந்து போவதும் சாபத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கின்றது குடும்பங்கள் உடைந்து போவதும் திருமண உறவுகள் பிரிந்து விடுவதும் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்வதும் சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளை விட்டு பிரிந்து வாழ்வதும் சாபத்தின் அறிகுறிகளாகும் ஒரு சாபம் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக பண விஷயத்தில் பற்றாக்குறை அல்லது போதுமான அளவு இல்லாமை ஒரு சாபத்தின் அறிகுறியாக இருக்கின்றது குறுகிய காலகட்டத்துக்கு வறுமையில் வாழ்வதை இதோடு நான் சேர்க்க மாட்டேன் காரணம் ஒருவேளை தேவன் நம்மை அந்த சோதனையின் வழியாக நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே உங்களுக்கு பற்றாக்குறைதான் மிஞ்சி இருக்கிறது என்றால் ஒருபோதும் உங்களிடம் போதுமான அளவு பணம் இல்லை என்றால் எப்பொழுதுமே நீங்கள் சுரண்டி கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சாபத்தின் கீழ் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நினைக்கின்றேன் ஒருவருக்கு விபத்துகள் அதிகமாக அடிக்கடி நேரிடுகிறது என்றால் அது ஒரு சாபத்தின் அறிகுறியாக இருக்கிறது வேறு வார்த்தைகளை சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி விபத்து நடந்தால் அது சாபத்தின் அறிகுறியாக இருக்கிறது இது உங்களுக்கு தெரியுமா இந்த காரணத்தில்தான் விபத்து காப்பீடு தரும் கம்பெனிகள் உங்களை பரிசோதிக்கிறார்கள் அவர்கள் உங்களை விபத்து அதிகம் நேரிடக்கூடிய ஒரு நபராக வகைப்படுத்தி விட்டார்கள் என்றால் பிறகு நீங்களும் அதிக பிரீமியம் செலுத்த வேண்டும் என்று உங்களிடம் சொல்லிவிடுவார்கள் நடைபாதையில் ஏறும்பொழுதெல்லாம் உங்களுடைய காலில் அடிபடுகிறது அல்லது உங்களுடைய மனைவி கார் கதவை சாத்தும்போதெல்லாம் அது உங்களுடைய விரலை நசுக்கி பதம் பார்த்து விடுகிறது அல்லது உங்களுடைய கண்ணிற்குள் அந்த சிறிய பூச்சி பறந்து புகுந்து விடுகிறது இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இயல்பாக நடக்கிறவர்கள் அல்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றன என்றால் அவை இயல்பாக நடக்கின்றவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த அர்த்தத்தை சொல்கின்றேன் கடைசியாக ஒரு குடும்பத்தின் கடந்த கால வரலாற்றில் நிறைய தற்கொலைகளும் அல்லது மரணங்களும் நடந்திருக்கலாம் அறிகுறியாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி நிறைய நடந்திருக்குமானால் அது ஒரு சாபமாக இருக்கின்றது இன்னொரு முறை இதை நான் சீக்கிரமாக சொல்லிவிடுகிறேன் மனதளவில் அல்லது உணர்ச்சி பூர்வமாக உடைந்து நொறுங்கி போதல் அடிக்கடி வியாதிப்படுதல் அல்லது நீண்ட நாட்களாக வியாதிப்படிக்கையில் அவதிப்படுதல் குறிப்பாக பரம்பரை வியாதியினால் தாக்கப்படுதல் பெண்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் திருமண உறவு உடைந்து போதல் குடும்ப உறவுகள் பிரிந்து போதல் பணப்பற்றாக்குறை அடிக்கடி விபத்துகளில் காணப்படுதல் ஒரு குடும்பத்தில் நிறைய தற்கொலைகளும் இயற்கையாக நிகழாத மரணங்களும் நடத்தல் இந்த பட்டியல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிவிடவில்லை ஆகையால் இதை ஒரு பொதுவான படம் என்று நான் அழைக்கின்றேன் காரணம் இந்த பட்டியலில் இல்லாத ஒரு சாபத்தின் விளைவாகவும் நிறைய பிரச்சனைகள் உண்டாகின்றன பல வித்தியாசமான நபர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டதன் விளைவாக நான் இதை சொல்கின்றேன் ஒரு சாபம் என்பது கடந்த காலத்திலிருந்து நீண்டு வருகின்ற ஒரு தீமையான கரம் என்று கூட நாம் சொல்லலாம் அது அவ்வளவு பின்னாலிருந்து வருகின்றது என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வெற்றியடைய போகும் அந்த நேரத்தில் அல்லது நீங்கள் விரும்பும் இடத்தை அடைய போகும் அந்த நேரத்தில் அந்த தீமையான கரம் நீண்டு உங்களை இடறி விளை செய்கிறது இப்பொழுது நீங்கள் எழுந்து திரும்பவும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் திரும்பவும் பெருமுயற்சி எடுத்து நிறைய தூரம் கடந்து வருவீர்கள் திரும்பவும் நீங்கள் இடறி வேலை செய்யப்படுவீர்கள் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொடர் கதையாகிவிடும் என்னிடம் எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இப்படிப்பட்ட சம்பவங்களை சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இதே சம்பவம் என்னுடைய அப்பாவிற்கும் நடந்தது என்னுடைய தாத்தாவிற்கும் நடந்தது இது எங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்னொரு எளிமையான காரியத்தை நாம் பார்க்கலாம் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து ஒரு இருண்ட நிழல் உங்களை தொடர்ந்து வரலாம் அது தேவனுடைய ஆசிர்வாதமாகிய சூரிய வெளிச்சம் உங்கள் மேல் படாதபடி தடுத்து கொண்டிருக்கலாம் மற்றவர்கள் சூரிய வெளிச்சத்து நடப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் சூரிய வெளிச்சம் அங்கு நிஜமாகவே இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரிகிறது ஆனால் சூரியன் எப்பொழுதாவது அரிதாகத்தான் உங்கள் மீது முழுமையாய் பிரகாசிக்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனை நாடி தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் இந்த செய்தியை தொடரும் பொழுது உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து காண்பிப்பார் நீதிமன்ற்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஒரு மிக முக்கியமான சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது அதை எழுதியவர் வாராக சொல்கிறார் அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலவும் தகவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இட்ட சாபம் தங்காது என்று அவர் கூறியிருக்கிறார் இதை வேறு வார்த்தைகளில் சொன்னால் ஒரு சாபத்திற்கு அங்கு எப்பொழுதுமே ஒரு காரணம் உண்டு ஏதோ ஒன்று அதற்கு காரணமாக இருக்கிறது இது சம்பந்தமாக ஜனங்களுக்கு உதவி செய்வதில் எனக்கு கிடைத்த அனுபவம் இதுதான் நீங்கள் ஒரு சாபத்தை கையாளுவதற்கு முன் அதற்கான காரணத்தை நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இப்பொழுது நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் சாபங்களுக்கான காரணங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் இது சற்று நீளமான கருப்பொருளாக இருக்கின்றது இந்த பிரசங்கத்தை தாண்டி அடுத்த பிரசங்கம் வரை ஒருவரை நீண்ட செல்லும் இப்பொழுது நாம் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்துக்கு செல்வோம் ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்களுக்கான பிரதானமான காரணங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் எளிமையான காரணங்களாக இருப்பதால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கின்றேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயக கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவநாயக கத்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாயக கத்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த மொழிபெயர்ப்பை தான் பெரும்பாலான தற்கால வேதாகம மொழிபெயர்ப்பார்கள் பின்பற்றுகின்றனர் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இன்னொரு வேதாகமத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கத்தருடைய சத்தத்திற்கு நீ கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது என்று சொல்கிறது எபிரேய மொழியில் இந்த வார்த்தை செவி கொடுத்தல் என்ற வார்த்தை திரும்ப பயன்படுத்துவதன் மூலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது உன் தேவனாய கத்தோடைய சத்தத்தை நீ கவனமாய் செவி கொடுத்து செவி கொடுத்து கேட்டு அவர் சொன்னபடி செய்யும்பொழுது என்ற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது அவ்வளவு முக்கியமாய் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மேல் வருவதற்கான ஒரு பிரதானமான வழி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வதாகும் எல்லா சாபகனும் வருவதற்கு ஒரு பிரதானமான வழி ஆசீர்வாதம் வரும் வழிக்கு அப்படியே நேர் எதிரான ஒன்றாகும் இதே அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்துடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியாதே போவாயாக இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக சாபங்கள் வருவதற்கான காரணம் என்ன தேவனுடைய சத்தத்திற்கு செவிக்கொடாமல் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் இருப்பதாகும் ஆக இந்த அடிப்படையில் இங்கே இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று ஆசீர்வாதம் வருவதற்கான காரணம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்வதாகும் இரண்டாவது சாபங்கள் வருவதற்கான காரணம் தேவனுடைய சத்தத்திற்கு செவிக்கொடாமல் அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பதாகும் இந்த செய்தி தொடரின் முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஆசிர்வாதத்தை நினைத்திருக்கும்படிக்கு நீங்கள் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்தாக வேண்டும் நீங்கள் தேனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் திரும்பவும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவர் சொன்னபடி செய்யாமலும் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் திரும்பவும் ஒரு சாபத்திற்கீழ் வந்து விடுவீர்கள் சாபங்கள் எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்பதை குறித்தும் சாபங்களுக்கான குறிப்பான காரணங்களை குறித்தும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பொதுவான ஒன்றை குறித்து தான் பார்த்தோம் இப்பொழுது நாம் சில குறிப்பான விஷயங்களை பார்க்க போகிறோம் சாபங்கள் முதலில் எங்கே இருந்து வருகின்றது இதை சொன்னால் அது உங்களில் சிலரை ஆச்சரியப்படுத்தலாம் சாபங்கள் முதலாவது தேவனிடம் தான் வருகின்றது தேவன் தாமே சொல்லி அறிவித்த பல சாபங்களை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அல்லது தேசங்கள் மீது விழுகின்ற தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற ஒரு சாபத்தின் ஒரு வடிவமாக இருக்கின்றது இது தேவனுடைய தீர்ப்பின் ஒரு பொதுவான வடிவமாக இருக்கின்றது அந்த சாபம் அங்கு வேலை செய்யும் பொழுது அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் தேவன் ஆசிர்வதிக்கவும் செய்கிறார் சபிக்கவும் செய்கிறார் முதலில் தேவனிடமிருந்து புறப்படுகிற சாபங்களை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் தேவரிடமிருந்து சாபம் புறப்படுவதற்கு ஒரு பிரதானமான காரணம் யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பத்து கட்டளைகளின் முதல் பகுதியாக இருக்கின்றது இதை நாம் வாசிப்பதற்கு முன் ஒன்றை நான் சொல்லிவிடுகிறேன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் சாபங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொதுவான காரணம் முதல் இரண்டு கட்டளைகளை மீறுவதனால் உண்டாவதாகும் நீங்கள் இந்த கட்டளைகளை மீறுகிறீர்கள் என்றால் அதனால் வரக்கூடிய சாபத்திலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இப்பொழுது நான் அந்த வார்த்தைகளை வாசிக்கின்றேன் என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மொழியில் எனக்கு இணையாக என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை முதல் தேவனாக வைத்துக்கொண்டு மற்ற தெய்வங்களையும் வணங்கி கொள்ளலாம் என்ற கேள்விக்கு இங்கே இடமே இல்லை அவர் சொல்கிறார் நான் கத்தர் எனக்கு இணையாக உனக்கு வேறே தெய்வங்கள் இருக்க வேண்டாம் ஆகையால் மெய் தேவனாகிய இவரை தவிர வேறு எதையும் வேறு யாரையும் தெய்வமாக நீங்கள் அங்கீகரித்து விடாதீர்கள் இரண்டாவது கட்டளை விக்கிரக ஆராதனை குறித்தது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சாபத்தின் குறிப்பிடத்தக்க தன்மையை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அது மூன்று முதல் நான்கு தலைமுறைகள் வரை கடந்து செல்கின்றது இந்த பூமியில் வாழும் கோடிக்கணக்கான ஜனங்களை நினைத்து பாருங்கள் அவர்களுடைய முன்னோர்கள் எண்ணற்ற நூற்றாண்டுகளாக விக்கிரகங்களை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அடுக்கடுக்கான சாபங்களை நினைத்து பாருங்கள் தென்கிழக்கு ஆசியாவிற்கு பிரயாணம் பண்ணி பாருங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் அங்குள்ளவருடைய சாபத்தின் பிரச்சனையை முதலில் கையாளாமல் அவர்களுக்கு ஊழியம் செய்வது என்பது எந்த பலனையும் கொடுக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் அங்குள்ளவர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் சாபத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்ற அர்த்தத்தில் நான் இதை சொல்லவில்லை அவர்கள் மிகவும் அருமையானவர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய கடந்த காலத்திலிருந்து வந்த ஒன்று அவர்களை இன்றும் தன் பிடியில் ஒடுக்கி வைத்திருக்கிறது இதை நாம் பார்க்க வேண்டும் ஒரே மெய்தேவனுக்கு இணையாக இன்னொன்றையும் தெய்வமாக வழிபடுவது தீமைகளை விளைவிக்கக்கூடிய எல்லா வகையான மந்திர வேலைகளுக்கும் இடம் கொடுத்து விடுகிறது இதை நாம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் தீமைகளை கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான மந்திர வேலைகளையும் குறித்தும் இந்த செய்தியில் என்னால் நேரம் எடுத்து சொல்ல முடியாது காரணம் அவைகள் கணக்கில் அடங்காத எண்ணிக்கை இருக்கின்றன ஆனால் மெய்தேவனிடத்திருந்து மாத்திரமே விசாரித்து அதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நீங்கள் மெய்தேவனை தவிர்த்து விட்டு இன்னொரு தெய்வத்திடமிருந்தோ விக்கிரகத்திடமிருந்தோ அல்லது மற்றவரிடமிருந்தோ அதை அறிந்து கொள்வது அறிந்து கொள்ளும்படி முயற்சிப்பது அதன் மூலம் நீங்கள் அதை அல்லது அந்த நபரை உங்களுடைய தேவனாக ஆக்கி கொண்டீர்கள் குறி சொல்கிறேன் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கும்போது நீங்கள் குறி சொல்லுகிற ஒருவனிடம் சென்று எதிர்காலத்தை குறித்து விசாரித்து அறிய முற்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த குறிச்சொலிகிறவனுக்கு பின்னால் இருந்து செயல்படும் வல்லமையை உங்களுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றுதான் அர்த்தம் வேதாகமத்தின் சத்தியத்தை மறுதளிக்கிற எல்லா வகையான மந்திர வழிபாடுகளிலும் அனுபவங்களிலும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆபத்தோடு கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இந்த எல்லாவற்றிலும் மெய்தேவனாக இல்லாத ஒன்றை நீங்கள் ஒரு தெய்வமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் இதை சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது முதல் இரண்டு கட்டளைகளையும் மீறுவதனால் சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லா வகையான மந்திர சடங்குகளோடும் தொடர்புடையதாக இருக்கின்றன நான்காம் தலைமுறை வரைக்கும் என்று கத்த சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒரு சின்ன கணக்கு போடுங்கள் நான்கு தலைமுறைகளுக்கு முன்னால் செல்லுங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் முப்பது முன்னோர்கள் இருப்பார்கள் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் கூட மந்திர சடங்குகளில் ஈடுபட்டதே இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது நம்மில் ஒரு சிலரால் அவ்வாறு சொல்ல முடியும் ஆனால் என்னால் அவ்வளவு நிச்சயமாக சொல்ல முடியாது இதை எளிமையாக விலக்கி காண்பிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை நான் தருகிறேன் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டில் நடந்த கூட்டத்தில் நான் பங்கெடுத்தேன் அது அந்த நாட்களில் வழக்கமாக நடந்த ஒன்றாக இருந்தது இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்களா என்று நான் அவனிடம் கேட்டேன் அப்படி கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர்தான் என்னை நடத்தினார் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த வாலிபன் ஆம் ஆனால் என்று அவனை இழுத்தான் ஆம் ஆனால் என்று ஒருவர் பதில் அளிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா ஆம் ஆனால் நான் அந்நிய பாஷைகளெல்லாம் பேசுவதில்லை என்று அவர் சொல்கிறார் என்றுதான் தான் அர்த்தம் ஆனாலும் அவன் அந்நிய பாஷைகளில் பேசுவதை விரும்பினான் என்பது போல எனக்கு தெரிந்தது அந்த விஷயத்தில் நான் அவனை வற்புறுத்த விரும்பவில்லை நான் அவனோடு வாதாடவும் இல்லை ஆனால் கத்தர் என்னை உந்தி தள்ளினார் நீ ஜோசியம் சொல்கிற இடத்தில் எப்பொழுதாவது சென்றிருக்கிறாயா என்று நான் அவனிடம் கேட்டேன் அவன் கொஞ்சம் யோசித்து விட்டு ஆம் எனக்கு பதினைந்து வயதாக இருக்கும்போது ஒரு முறை நான் ஜோசியனிடம் சென்றிருக்கிறேன் ஆனால் நான் அதை விளையாட்டாகத்தான் செய்தேன் அதை நான் பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்று சொன்னான் ஆக நீ ஒரு ஜோசியனிடம் சென்றாய் என்று நான் அவனிடம் திரும்ப கேட்டேன் அவன் அதற்கு ஆம் என்று சொன்னான் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தையே அறிவுறுக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று நான் அவனிடம் கேட்டேன் அவன் அதற்கு கொஞ்சம் தயங்கினாலும் பிறகு அது தவறு என்று ஒத்துக்கொண்டான் நீ அதை ஒரு பாவமாக அறிக்கை செய்து இப்பொழுது அதனால் வரக்கூடிய பொல்லாத விளைவுகளிலிருந்து நீ விடுதலை செய்யப்படுவாய் நான் உன்னை அப்படி ஒரு ஜெபத்தில் வழிநடத்தட்டுமா என்று நான் கேட்டேன் அவன் அதற்கு ஒத்துக்கொண்டான் அவன் அந்நிய பாஷைகளில் பேசுவதையும் விரும்பினான் ஆகையால் தான் அதற்கு ஒத்துக்கொண்டான் என்று நான் நினைக்கின்றேன் கத்தாவே நான் ஒரு ஜோசியனிடம் சென்றதை ஒரு பாவமாக அறிக்கை செய்கிறேன் என்ற ஒரு எளிமையான ஜபத்தை அவன் சொல்லும்படி நான் நடத்தினேன் நான் வேறு எந்த ஒரு வார்த்தையும் அவனுடன் சொல்லவில்லை நான் என்னுடைய கையை அவனுடைய தோளின் மேல் வைத்து அவனுக்காக ஜெபித்தேன் உடனடியாக அவன் அந்நிய பாஷையில் சரளமாக பேச ஆரம்பித்தான் ஒரு சில நொடிகளில் அவன் தன்னையே மறந்து விட்டான் அவன் விடுதலையாய் அந்நிய பாசிகளை பேசி ஜெபித்து விடாதபடி கண்களால் பார்க்க முடியாத ஒரு தடை இங்கே வாழ்க்கையில் இருந்தது இதை நாம் பார்க்க வேண்டும் அந்த தடை என்ன இது ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு உபாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இஸ்ரேவேலர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு நுழையும் பொழுது அவர்கள் இந்த எல்லா சாபங்களையும் தங்கள் மீதே கூறிக்கொள்ள வேண்டும் அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறி கீழ்ப்படியாமல் போகும் அதன் விளைவாக அவர்கள் உடனடியாக சாபங்களில் கீழ் வந்து விடுவார்கள் இதை செய்யாமல் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய முடியாது தேவனோடு ஒரு உறவுக்குள் நாம் வரும்பொழுது இது இப்படியே அதே வழியில் கீரை செய்கிறது நான் நினைக்கின்றேன் அதாவது நாம் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படித்தால் நாம் ஆசீர்வாதங்களின் கீழ் வருகின்றோம் நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் சாபங்களின் கீழ் வரக்கூடிய ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறோம் உபாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே மற்றும் அதை தொடர்ந்து வருகின்ற வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற சாபங்கள் எதை குறித்து சொல்கின்றன என்பதை ஒரு சிறிய தொகுப்பாக இங்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக இங்கு திரும்பவும் விக்கிரக ஆராதனை மற்றும் பொய்யான தெய்வங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன இது எப்பொழுதும் பட்டியலில் முதலாவது இடத்தில் இருக்கின்றது இரண்டாவதாக பெற்றோரை கனம் பண்ணாததால் வருகின்ற சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது புதிய ஏற்பாட்டில் எபேசியர் ஆறாம் அதிகாரத்திலும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட விதத்தில் நான் மிகவும் உறுதியாக நம்புகிற விஷயம் இதுதான் ஒரு நபர் தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணவில்லை என்றால் எதுவுமே அந்த நபருடைய வாழ்க்கையில் நன்றாக செல்லாது ஒருபோதும் அந்த நபருக்கு நன்மையும் உண்டாகாது நிறைய பேருடைய வாழ்க்கை இதற்கு எடுத்துக்காட்டாக என்னால் இதை சொல்ல முடியும் அதற்காக நீங்கள் ரசிக்கப்பட முடியாது அந்நிய பாஷையில் பேச முடியாது நீங்கள் மறிக்கும் பரலோகம் செல்ல முடியாது என்று அர்த்தமல்ல ஆனால் உங்களுடைய பெற்றோரோடு உங்களுக்கு இருக்க உறவை நீங்கள் சீர் செய்யும் வரை உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் குறைவுபட்டதாக காணப்படும் என்பது உண்மை அதற்காக உங்களுடைய பெற்றோர் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல எல்லாவற்றோடும் நீங்கள் ஒத்துப்போக வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால் நீங்கள் அவர்களை கனம் பண்ணியாக வேண்டும் நான் சந்தித்த இன்னொரு வாலிபனை இப்போது நான் நினைத்து பார்க்கின்றேன் அவனுடைய அப்பாவோடு அவனுக்கு இருந்த உறவு சரியில்லை அவன் தன்னுடைய அப்பாவை கனம் பண்ணவும் இல்லை அவனுடைய அப்பா மறைத்து போனார் நாங்கள் இருந்த இடத்திலிருந்து ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு கல்லறையில் அவனுடைய அப்பா அடக்கம் பண்ணப்பட்டார் நாங்கள் சொன்ன இந்த சத்தியம் அவனுடைய இதயத்தை ஊறுவிய பொழுது ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் தன்னுடைய அப்பா அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு அவன் பிரயாணம் செய்தான் அவன் அங்கு தன்னுடைய அப்பாவின் கல்லறைக்கு சென்றான் அவன் அங்கு முழங்கால் படியிட்டான் தன்னுடைய அப்பாவை குறித்து தனக்கு இருந்த தவறான மனப்பான்மையை அவன் அறிக்கை செய்தான் அவன் தன்னுடைய இதயத்தை அங்கு ஊற்றி அழுதான் அவன் அங்கிருந்து எழுந்தபொழுது புது மனிதனாய் எழுந்து வந்தான் அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டமே மாறிப்போனது இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் சரியாக நடத்தப்படுவதில்லை அவர்களை கனம் பண்ணாமல் இருப்பதற்கு உங்களிடத்தில் நிறைய காரணங்கள் இருக்கலாம் நான் அதை புரிந்து கொள்கிறேன் பெற்றோர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் பிள்ளைகள் மோசமாக நடப்பதில்லை இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டுமென்றால் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் அதனால் வரக்கூடிய இழப்பை உங்களால் ஈடுகட்ட முடியாது இந்த பட்டியலில் அடுத்ததாக வருவது நம் அயலானுக்கு செய்யும் நம்பிக்கை துரோகமாகும் நன்மைக்கு ஈடாக தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு தீமை ஒருபோதும் நீங்காது என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பலைவீனர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் அநீதி இழைப்பதனால் வரும் சாபமாகும் ஒரு தாயின் கருவில் இருக்கும் ஒரு குழந்தையை காட்டிலும் வளைவீனமான ஒன்றை உதவியற்ற ஒன்றை என்னால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை ஒருவர் தெரிந்தே கருக்கலைப்பு செய்து கொள்கிறார் என்றால் அவர் மீது சாபம் வருவது நிச்சயம் என்பது என்னுடைய தனிப்பட்ட உறுதியான ஒரு நம்பிக்கையாகும் அப்படிப்பட்ட நபருக்கு முதலில் அவருடைய சாப பிரச்சனை தீர்க்காமல் அவருக்காக நான் ஜபிக்க மாட்டேன் நீங்கள் என்றென்றைக்குமாய் சபிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடத்தில் பிரச்சனையை எடுத்து சொல்கிறேன் அடுத்ததாக அதற்குரிய தீர்வையும் நான் உங்களிடத்தில் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் அடுத்ததாக தவறான அல்லது இயற்கைக்கு முரணான உடலுறவு குறிப்பாக முறையற்ற உடலுறவு சாபத்தை கொண்டு வருகின்றது இதை குறித்து மிக சரியான புள்ளி விவரம் எனக்கு தெரிவதில்லை ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பத்து வயதிற்குட்பட்ட பெண் பிள்ளைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர்களில் ஒவ்வொரு நான்கு பெண் பிள்ளைகளில் ஒருவள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பத்து வயதிற்குட்பட்ட பயன்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர்களில் ஒவ்வொரு ஐந்து பயன்களில் ஒருவன் தவறான உடல் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட பாவ செயலை நிச்சயமாக சாபம் பின்தொடரும் என்பதில் ஐயமில்லை இந்த பட்டியலிருந்து இன்னும் தொடர்ந்து செல்வோம் ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை குறித்து பார்க்கிறோம் நாம் இதை பார்க்க வேண்டும் காரணம் இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது தேவன் ஆபிரகாமை வெளியே அழைக்கின்றார் அவர் அவனுக்கு பல்வேறு காரியங்களை வாக்கு பண்ணுகிறார் மூன்றாம் வசனத்திலே தேவனுடைய அழைப்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் முடிவடைகின்றன தேவன் ஆபிரகாமிடம் இவ்வாறாக சொல்கின்றார் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் ஆக இங்கு ஆசீர்வாதமும் சவவும் என இரண்டும் இருக்கிறது இது அவசியமானதுதான் என்று நான் விசுவாசிக்கின்றேன் காரணம் ஆசிர்வதிக்கும்படி எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு மனிதனை தனியே பிரித்தெடுக்கிறாரோ அதற்கு பிறகு அந்த மனிதன் சாத்தானுடைய எல்லா வல்லமைகளும் தாக்கக்கூடிய ஒரு இலக்காக மாறிவிடுகிறான் ஆகையால் தேவன் இதோடு ஒரு பாதுகாப்பில் சேர்க்கிறார் அவர் ஆபிரகாமிடம் உன்னை சபிக்கிறவனை நானும் சபிப்பேன் என்று சொல்கிறார் இப்பொழுது நாம் இங்கிருந்து ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துக்கு செல்வோம் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலிருந்து அந்த பாதுகாப்பை தன் குமாரனாகிய யாக்கோபுக்கு நீட்டித்துக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் யாக்கோபே உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் என்று கூறுகிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற இந்த சந்ததி ஒரு தேசமாக மாறியது இது உங்களுக்கு தெரியும் அது எந்த தேசம் என்று சொல்லி அதுதான் இஸ்ரேவேல் யூத ஜனங்களுக்கு எதிராக பேசும் அல்லது சபிக்கும் அல்லது அவமானப்படுத்தும் விதத்தில் வசைபாடும் செயலுக்கு பொதுவாக என்ன பெயர் தெரியுமா யூதர்கள் போன்ற மனித பேரினத்துக்கு எதிரான கொள்கை என்று அதை சொல்லலாம் யூத இனத்துக்கு எதிரான இந்த கொள்கையோடு செயல்படுகின்ற ஒரு தனி நபர் அதன் விளைவாக சபிக்கப்படுகிறார் அது ஒரு தேசமாக இருந்தாலும் அந்த தேசம் சபிக்கப்படுகிறது இது வழக்கமாக எப்பொழுதும் நடக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது கடந்த பத்தொன்பது நூற்றாண்டுகளின் வரலாற்றை பாருங்கள் ஒரு தேசம் விட்டு அடுத்தது என நிறைய தேசங்கள் சபிக்கப்பட்டிருக்கின்றன காரணம் அவர்கள் யூத ஜனங்களை சபித்திருக்கின்றார்கள் எனக்கும் ரூத்துக்கும் நெருங்கிய ஒரு நண்பர் உண்டு அவர் ஒரு பாலஸ்தீன அரேபியர் ஆவார் அவர் ஹாய்ஃபா என்ற இடத்தில் பிறந்தவர் அவர் ஒரு அமெரிக்க குடிமகனாகி விட்டார் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இயேசுவோடு ஒரு வல்லமையான நேரடி சந்திப்பு அவருக்கு உண்டானது பரசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் அவரை நடத்தினேன் அவர் அந்த நேரத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார் ஆனால் இதை கவனியுங்கள் ரசிக்கப்பட்ட பிறகு அவர் பண விஷயத்தில் நொடித்து போனார் நிறைய நஷ்டங்களை அவர் சந்தித்தார் அவர் தேவனிடம் தேவனே ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது நடிக்கிறது நீர் என்ன சொல்கிறீர் என்று ஜெபித்தார் நான் உன்னுடைய தற்பெருமையை சரி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் தேவன் இன்னொன்றையும் அவரிடம் காண்பித்தார் அதாவது அவரும் அவருடைய முன்னோர்கள் எல்லாரும் யூத ஜனங்களை சபித்து பேசுவதை தங்களுடைய வழக்கமாக கொண்டிருந்தனர் என்பதையும் தேவன் அவரிடம் காண்பித்தார் இது உண்மை என்னை நம்புங்கள் பாலஸ்தீனத்தில் அரபியர்கள் மத்தியில் நான் வாழ்ந்திருக்கிறேன் பாலஸ்தீன அரபியர்கள் யூதர்களை சபிப்பது என்பது வழக்கமாக நடக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது ஒரு சிலவற்றை தவிர்த்து அவர்கள் இதை எப்பொழுதுமே செய்வார்கள் அவர் தன்னுடைய இந்த மனப்பான்மையை மாற்றிக்கொண்டார் என்றால் அவரால் தன்னுடைய ஆசிர்வாதத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவன் அவருக்கு காண்பித்தார் அவரும் மன திரும்பினார் யூத ஜனங்களை குறித்த அன்பை தனக்கு கொடுக்கும்படி அவர் தேவனிடம் ஜெபித்தார் அவர் ஒரு பாலஸ்தீன அரபியராக இருந்தாலும் பெரும்பாலான யூதர்களை காட்டிலும் இஸ்ரேல் மீது அதிக அக்கறையும் அன்பும் உள்ளவராக அவர் இப்பொழுது இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் இப்பொழுதும் இன்னும் பெரிய கோடீஸ்வராக இருக்கிறார் இதை உங்களால் பார்க்க முடிகிறதா உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது இன்னொரு முக்கியமான சாபத்தை குறித்து நாம் பார்க்கலாம் எரேமியா புஸ்தகத்தில் ஒரு சில வார்த்தைகளில் இந்த சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பல நேரங்களில் இதன் முக்கியத்துவத்தை உணராமலே நாம் கடந்து சென்று விடுகிறோம் என்று தான் நினைக்கின்றேன் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய கொண்டு கத்தரை விட்டு விளைகிற இறுதியமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கத்த சொல்கிறார் அவன் அந்தர வெளியில் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு இனத்திலும் தங்குவான் என்று எழுதியிருக்கிறது சாபத்தின் கீழ் வாழ்கின்ற ஒரு மனிதனை குறித்து மிக தெளிவான ஒரு வருணனையாக இது இருக்கின்றது இதை நாம் கவனிக்க வேண்டும் சுற்றிலும் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன ஆனால் இவன் ஒவ்வொரு நிலத்தில் வாழ்கின்றான் எங்கு மழை பெய்கிறது ஆனால் இவன் வாழும் இடத்தில் மழையே இல்லை இந்த சாபத்திற்கான காரணம் என்ன மனிதனை நம்பி தன் மாம்சபலத்தை சார்ந்து கொண்டது இதற்கு காரணமாக இருக்கின்றது அவனுடைய இறுதியம் கத்தரை விட்டு விலகிவிடுகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது வேறு வார்த்தைகளில் சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அறிந்து ருசி பார்த்த இந்த மனிதன் பின் திரும்பி தன்னுடைய சொந்த முயற்சிகளை சார்ந்து கொள்கிறான் தேவனுடைய கிருபைக்கு தன் முதுகை காண்பிக்கிறான் இதுதான் சாபத்தை அவனுக்கு கொண்டு வருகின்றது இப்பொழுது நீங்கள் இதை நிதானித்து பாருங்கள் என்று நான் உங்களை கேட்கின்றேன் இன்று தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களில் பெரும்பாலானோர் நிலை இதுவாகத்தான் இருக்கின்றது நான் சொல்வேன் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற சபையின் பெரும்பாலான பெரிய இயக்கங்கள் அல்லது பிரிவுகள் நான் எதையும் பெயர் குறிப்பிட்டு சொல்லவில்லை பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் நிகழ்ந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்பு மற்றும் அவருடைய கிரியின் மூலமாகத்தான் ஆரம்பித்தன இல்லையென்றால் இந்த இயக்கங்கள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் அல்லது சபை பிரிவுகளில் பெரும்பாலானவை தேவனுடைய கிருவை மற்றும் வல்லமையிலிருந்து வழிவிலகி சென்றுவிட்டன என்று தான் நான் சொல்வேன் அவை தங்களுடைய சொந்த முயற்சிகளையும் தங்களுடைய சொந்த பலத்தினாலும் ஸ்ராணியினாலும் என்ன செய்ய முடியுமோ அதை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டன அந்த காரணத்தினால்தான் அவை ஒரு சாபத்தின் கீழ் இருக்கின்றன கிறிஸ்தவ சபையில் காணப்படும் மகா மோசமான ஒரு பிரச்சனையாக நான் இதை பார்க்கின்றேன் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டிய நாம் எரேமியா பதினேழு ஐந்தின்படி நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் ஒரு சாபத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் சீக்கிரமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன் சகரியா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வருஷங்களை வாசித்துப் பாருங்கள் ஒரு பறக்கும் சூழலை குறித்து ஒரு தரிசனத்தை சகரியா கண்டான் அந்த சுருளில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு சாபம் எழுதப்பட்டிருந்தது திருடுகிறவன் மேல் வரும் சாபத்தை குறித்த ஒரு பக்கத்திலும் பொய்யானை இடுகிறவன் அல்லது பொய் சாட்சி சொல்கிறவன் மேல் வரும் சாபத்தை குறித்த இன்னொரு பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது இந்த சுருள் ஒரு நபருடைய வீட்டிற்குள் செல்கிறது அங்கே அது தங்குகிறது முடிவில் அந்த குடும்பம் முழுவதும் சுக்கு நூறாய் உடைந்து போகின்றது இதையெல்லாம் அவன் அந்த தரிசனத்திலே கண்டான் பாருங்கள் இதுதான் ஒரு சாபத்தின் சுபாவமாக இருக்கின்றது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் தாக்குவதில்லை துருபிடித்து சிதைந்து போக செய்யும் தன்மை அதில் இருக்கிறது எனவே அது தன்னை சுற்றி இருக்கும் பகுதி முழுவதையும் துருப்பிடித்து சிதைய செய்து அழித்து விடுகிறது ஆகையால் இதை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அடுத்த முறை உங்களுடைய வருமான வரியை தாக்கல் செய்வதற்கான படிவத்தை நீங்கள் நிரப்பும்போது நேர்மையற்ற விதத்தில் எந்த தகவலையாவது நீங்கள் அதில் எழுதுகிறீர்களா என்று சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் நீங்கள் உங்களே ஒரு சாபத்திற்கு உட்படுத்தி விடுகிறீர்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் காரணம் அந்த படிவத்திற்கு கடைசியில் அதில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் உண்மையானவை என்று நீங்கள் உறுதி அளிக்கிறீர்கள் எனவே இதில் நாம் தவற முடியாது என்று நான் நம்புகிறேன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் விற்கப்படும் பொருட்களின் விலையிலிருந்து பத்து சதவீதம் களவு போவதற்கு எதிரான காப்பீட்டுத் தொகையாக செலுத்தப்படுகிறது சில நபர்கள் இந்த பொருட்களை திருடாமல் இருந்தால் சூழ்நிலையே எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அடிப்படையில் அதுதான் பணவீக்கத்திற்கு பதிலாக இருக்கின்றது இப்பொழுது சாபம் என்றால் அது எவ்வளவு நிஜமானது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா அது முழு தேசியத்தையும் கூட பாதிக்கக்கூடியதா இருக்கின்றது இப்பொழுது நாம் மல்கியா மூன்றாம் அதிகாரத்துக்கு செல்வோம் நாம் இதை பார்த்தே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் அவசரத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளா போகிற மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் கிறிஸ்துவில் எல்லாரும் தசம கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தை நான் போதிக்கவில்லை காரணம் புதிய ஏற்பாட்டில் அது ஒரு பிரமாணம் அல்ல அது கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் தேவனுடைய கிருபை இப்பொழுது நம்மை இன்னும் அதிகமாக கொடுக்கிறவர்களாய் மாற்றியிருக்க வேண்டும் மேலான வாக்குத்தங்களின் மேல் நிறுவப்பட்ட ஒரு மேலான உடன்படிக்கையை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இஸ்ரேவேலர்களை காட்டிலும் நாம் குறைவாக கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆனால் நான் ஒன்றை முதலில் சொல்லிவிடுகிறேன் தேவனுடைய காரியங்களில் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வது தரித்திரத்தில் வாழ்வதற்கு சமமாக இருக்கின்றது எல்லா இடங்களிலும் நான் கிறிஸ்தவரிடம் சொல்வது இதுதான் காணிக்கை எடுக்கும்போது தேவனுக்கு உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் தேவையில்லை உண்மையாகவே நீங்கள் கொஞ்சம் நின்று நிதானத்தை சிந்தித்து பாருங்கள் ஒரு ரூபாயோ அல்லது ஐம்பது காசுகளோ இப்படி சில்லறை காசுகளை தேவனுக்கு டிப்ஸாக கொடுக்கலாம் நினைக்காதீர்கள் அப்படி செய்யாதீர்கள் நீங்கள் வேறு யாருக்கும் அல்ல தேவனுக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை மனதில் நிறுத்துங்கள் உண்மையில் தேவனுக்கு உங்களுடைய டிப்ஸ் தேவையில்லை ஹோட்டல் சர்வருக்கு டிப்ஸ் கொடுப்பது போல தேவனுக்கு கொடுக்காதீர்கள் சபையில் தேவனுக்கு கொடுக்கும் விஷயத்தில் அதற்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் கொடுக்கப்படுவதில்லை அதை குறித்த ஒரு பயபக்தி சபையில் காணப்படுவதும் இல்லை தேவனுக்கு கொடுத்தல் என்பது ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறது அதை ஒரு ஆராதனையாக செய்ய வேண்டும் என்பதை நான் உணர்வதில்லை அடிப்படையில் நான் ஒரு பிரிட்டிஷ்காரன் என்பதை நான் சொல்லியாக வேண்டும் என்னுடைய சொந்த தேசம் பிரிட்டனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் பிரிட்டன் ஒரு சாபத்திற்குள் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன் காரணம் பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்கள் அடிப்படையில் கஞ்சத்தனம் பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த மனப்பான்மையை மாறிக்கொண்டிருக்கிறது நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் பிரிட்டனில் ஒரு புதிய நாள் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் நான் அங்கு வாழ்ந்திருக்கிறேன் இங்கிலாந்தில் இருந்து ஒரு சபையில் நான் ஒன்பது வருடங்களாக ஒரு போதகராக இருந்திருக்கிறேன் அந்த சபை நிர்வாகத்தின் குறிக்கோள் இதுதான் நீர் எங்கள் போதகரை தாழ்மையாக வைத்துக் கொள்ளும் நாங்கள் அவரை ஏழையாக வைத்துக் கொள்கிறோம் அதில் அவர்கள் தங்களுடைய பங்கை நிறைவாய் செய்தார்கள் இப்பொழுது நாம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு செல்வோம் சபையை பாதிக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கியம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் மூலமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தை குறித்து பவுல் பேசுகிறார் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்கலாம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கணவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவுள் என்று எழுதியிருக்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற என்ற கிரேக்க வார்த்தை ஆங்கில மொழியிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது அனத்தமா என்ற வார்த்தையின் அர்த்தம் தேவன் அறவே வெறுக்கின்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறது தேவன் அதோடு எவ்விதத்திலும் ஒருபோதும் சம்பந்தப்படுத்துவதில்லை அது முற்றிலும் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கின்றது அந்த சாபத்திற்கான காரணம் என்ன சுவிசேஷத்தின் சத்தியமில்லாத ஒன்றை சுவிசேஷத்தின் பெயரால் பிரசங்கிப்பது இதற்கு காரணமாகும் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களையும் சேர்த்து இன்றைய சபையோடு பொறித்து பாருங்கள் அங்கு ஏதாவது ஒரு ஆசிர்வாதம் விடப்பட்டிருந்தால் அது எனக்கு ஆச்சரியத்தை தான் கொடுக்கும் இப்பொழுது மல்கியா மூன்றாம் அதிகாரத்தையும் சேர்த்து பாருங்கள் கத்தரிடத்தில் கஞ்சத்தனமாக நடந்து கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் சகோதரர்களே சகோதரிகளே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறதா நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் நாம் நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவனை விளையாட்டாக எண்ணாமல் மிகவும் கருத்தாய் சிந்தித்து பார்க்க வேண்டியது நமக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கின்றது விசுவாசத்திற்கு பல்வேறு வித்தியாசமான விளக்கங்கள் இருக்கின்றன ஆனால் நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றேன் தேவனை மிகவும் சீரியஸாக கருத்தில் எடுத்துக்கொள்வதாகும் வேதாகமத்தியும் வேதாகமத்தையும் நாம் மிகவும் சீரியஸாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த முதல் செய்தியின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் சாபங்களுக்கான பிரதானமான காரணங்களை குறித்து இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம் அவைகளை என்னால் தொகுத்து சொல்ல முடியும் என்றால் இப்பொழுது நான் அவைகளை தொகுத்து சொல்லிவிடுகிறேன் முதலில் பொய்யான தெய்வங்கள் விக்கிரக ஆராதனை மற்றும் மந்திர வழிபாடுகள் மற்ற எல்லாவற்றுக்கு முன்பும் இதுதான் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது பிறகு பெற்றோரை கனம் பண்ணாமல் இருத்தல் அயலானுக்கு விரோதமாக நம்பிக்கை துரோகம் விளைவினர்களுக்கும் உதவியேற்றவர்களுக்கும் அநீதி இழைத்தல் தவறான அல்லது இயற்கைக்கு முரணான உடலுறவு அல்லது முறையற்ற உடலுறவு யூதர்களுக்கு எதிரான கொள்கை தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளாமல் மாம்சத்தை சார்ந்து கொள்வது திருடுவது பொய் சாட்சி சொல்வது தேவனிடத்தில் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வது சுவிசேச செய்தியை திரிப்பது சுவிசேஷ செய்தியை திரித்து பேசுவது அதாவது சுவிசேஷம் என்ற பெயரில் தவறான ஒரு செய்தியை பிரசங்கிப்பது இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்தபோது நான் பிரிட்டிஷ் ராணுவத்தில் ஐந்திர வருடங்கள் இருந்தேன் சபை குருக்களின் பலர் பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கின்றேன் அப்பொழுது நான் இன்னும் கத்தரை அறிந்திருக்கவில்லை நான் இராணுவத்தில் சேர்ந்தபோது எனக்கு சுவிசேஷமும் தெரியாது நான் இராணுவத்தில் இருந்தபோது கத்தரை சந்தித்தேன் ஒரு சபை குருவானவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதை நான் கேட்டதாக என் நினைவிலே இல்லை இதை நாம் சந்திக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இப்போது நாம் இந்த முதல் செய்தியை முடிக்கலாம் இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து அடுத்த செய்தியிலும் கேட்கப் போகிறோம் எங்கே நான் விட்டேனோ அதிலிருந்து நான் போகிறேன் சாபங்களுக்கான மற்ற காரணங்களை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு பிறகு நான் மிகவும் முக்கியமான ஒரு இடத்திற்கு வரப்போகிறோம் சாபத்திலிருந்து விடுதலையாவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆகையால் ஜெபத்தோடு தொடர்ந்து இதை கேளுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக நீங்கள் யாரிடம் பேச வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை இப்பொழுது உங்கள் மீதிருக்கும் அபிஷேகம் சிதறி வீணாகும்படி விட்டுவிடாதீர்கள் காரணம் தேவன் உங்களுக்கென்று நிறைய வைத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கென்று நிறைய நன்மைகளை தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே அந்த நன்மைகளை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள் சாபத்திலிருந்து விடுதலை ஆகி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தகுதிப்படுத்தும்படி ஒரு மனப்பான்மையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள்